வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடை கருமையை வந்து நீக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை எப்படி ரெடி பண்ணணும், எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி தான் எடுத்துக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடை கருமையை வந்து நீக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் தக்காளி வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், கருமை நிறம், இந்த மணிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு அமையும். அதே வகையில் அந்த தொடை கருமைக்கும் வந்து இது ஒரு நிரந்தர தீர்வு அமையும்னு சொல்லலாம். இப்போ நமக்கு கருமை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு தொடையும் உரசி உரசி தான் இந்த கருமை வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சரியாக தேய்ச்சி குளிக்காத காரணத்தினால கூட இந்த கருமை ஏற்படலாம். கண்டிப்பாக அதுக்கு தக்காளி வந்து ஒரு நிரந்தர தீர்வாக வந்து அமையும். இப்போ ஒரு ஹாஃப் தக்காளி மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறோம். தக்காளி கட் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. அதை நல்லா நம்ம ப்ளஸ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஜூஸ் பக்கத்தில் எடுத்துக்க போகிறோம். இது மிக்சியில் போட்டு அரைச்சாலும் ஓகேவா? நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது மஞ்சத்தூள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கரும் இல்லை அந்த தொடை வசனால காயங்கள் கூட ஏற்பட்டுருக்குது. சின்ன சின்ன புண்ணாக தொடை தொழில அதையும் சரி பண்ணி கருமைகளையும் நீக்கி கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமானது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூளை வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதனால் இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது தேங்காய் எண்ணெய் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கருமைகளை வந்து நீக்கி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்து நம்ம ஸ்கின் அந்த இடத்த நல்லா க்ளோயிங்காக மாற்றி கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம ஒரு 4 சிப்புக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 4 சிப்புக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தான் நமக்கு தொடை கருமையை நீக்கக்கூடிய ரெமெடி ரெடியாக இருக்குது. இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடை கருமை மேலே ரெண்டு தொடை கருமை மேலே ரெண்டு பக்கத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் இதோட எசன்ஸ் நமக்கு உள்ளே இறங்கி இறங்கதான் நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். அரை நேரம் நல்லா அப்ளை பண்ணிட்டு அரை நேரத்துக்கு அப்புறமா வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மணிக்கு நீங்கள் 3 தடவை தொடர்ந்து அப்ளை பண்ணுறப்ப தொடை கருமையை வந்து நிரந்தரமாக நீக்கி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.